அன்பு பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, நம்ம வந்து வாழ்க்கையை எவ்வளோக்கு எவ்வளோ எளிமையாக சிம்பிளாக ஆக்கிக்கிறோமோ அவ்வளோக்கவ்வளோ இனிமையாக இருக்கோங்க. பல நேரத்தில் சில புக்ஸ் எல்லாம் படிக்கிறது வந்து நம்மளை ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனைக்கும் ஆக்கப்பூர்வமான ஒரு உறவுகளுக்கும் வழிகோலுவதாக இருக்கணும். அதை விட்டுட்டு சில புக்கெல்லாம் படிக்கும் பொழுது ஒரு நாலு பேரை கடிச்சு வைக்கலாம் போல் நம்மளுக்கு தோணும். அந்த மாதிரி தோணக்கூடிய புக்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா இன்றைக்கி நாட்டில் வந்து பெரிதளவில் தேவையே வந்து ஒற்றுமை. நமக்குள்ளே இருக்கக்கூடிய வித்தியாசங்களை இன்னும் அதிகப்படுத்தி காட்டக்கூடிய புத்தகங்கள்லாம் இன்றைக்கி நமக்கு தேவையே கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம பொதுவாகவே இங்கே வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நாம் செய்கிற தவறு என்ன, நம்ம எப்படி நம்ம சரி செய்து கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம வந்து தவறையெல்லாம் வந்து திருத்திக்க முடியும், தவறு செய்தாலும் மன்னிக்க முடியும். முதல்ல நம்மளே நாமளே மன்னிச்சுக்கிட்டோம்னா தான் மற்றவங்களையும் மன்னிக்க முடியும். அந்த மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வளருதோ சமுதாயத்தில் அவ்வளோக்கு எவ்வளோ மனிதம் வந்து தழைத்தோங்குங்க. இப்போது நாம் எப்படி இருக்கோம், ரெண்டு பேர், நாலு பேர், பத்து பேர், அப்படி தான் சமுதாயம் அப்படிங்கிறது வந்து உருவாகுது. இன்றைக்கி யாரப்பாரு மற்றவங்கள பற்றி குறை சொல்லிகிட்டே போயிட்டே இருக்காங்களே தவிர தன்மேல என்ன குறை அப்படிங்கிறத வந்து நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை. அதுதான் இன்னைக்கு வந்து பெரிய அளவில் நம்ம நாட்டை வந்து தவறான பாதைக்கெல்லாம் கொண்டு போகுது அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் கூட பார்த்திங்கன்னா ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பதை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஐன்ஸ்டன் வந்து ரொம்ப ஃபேமஸான அவருடைய இது இந்த கதை, இந்த அனுபவம், அதாவது வகுப்பறையில் இருக்கும் பொழுது அவர் படிக்கிற காலத்தில் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து வகுப்பறையில் எழுந்ததாம். எப்போவுமே பாருங்கள், ரொம்ப புத்திசாலியானவங்க, ரொம்ப நிதர்சனமானவங்க, ரொம்ப மனிதத்தன்மை உள்ளவங்க, அன்பை உருவாகவா இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான பேச்செல்லாம் பேசவே மாட்டாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். எல்லாரையுமே வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையோடைய இருப்பாங்க. ஐன்ஸ்டைன் வந்து சிறு வயதிலே எப்படி இருந்திருக்காரு பாருங்கள். அப்போது கிளாஸில் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் வந்திருக்கு கடவுள் இருக்காரா இல்லையான்னு. இவர் வந்து இருக்கார் இல்லை அப்படிங்கிற ஒரு துருவத்துக்கு போகாமல் எதிர்கேள்வி தான் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா பார்த்தீங்கன்னா, தண்ணியை நம்ம பார்க்க முடியுது, பனிக்கட்டியை நம்ம பார்க்க முடியுது இல்லையா. அப்போ வந்து பனிக்கட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா சில்லுன்னு இருக்கும் இல்லையா. அந்த குளிர் வந்து நம்ம பார்க்க முடியாது, நம்ம உணர தான் முடியும். அதே மாதிரி இருட்டுங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னாங்க. அப்போ வந்து இருட்டுங்கிறத நீங்கள் எப்படி வந்து உணர்றீங்க அப்படின்னா, இருட்டு இருப்பது தான், ஆனால் நம்ம வெளிச்சம் வரும்பொழுது அந்த இருட்டு போயிடுது. ஸோ வருவது தான் ஒளியே தவிர இருப்பது ஒளி கிடையாது. ஸோ இதை மாதிரி இந்த வெப்பம், இந்த குளிர்ச்சி, இதையெல்லாம் வந்து நம்ம உணர்வுனால தான் நம்ம புரிஞ்சுக்கிறோமே தவிர இதையெல்லாம் பார்த்து புரிந்து கொள்வது இல்லை. அதுபோல் உலகத்தில் இருக்கிற நன்மை எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நன்மை வருதுன்னா, தீமைகள் விளக்கப்படும் பொழுது நன்மை வருது. ஸோ எந்த இடத்துல கடவுள் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் நம்ம தீமையை விளக்கி கொண்டே வருகிறோமோ, எங்கெங்கெல்லாம் நம்ம அன்பை செலுத்துகிறோமோ, எப்படி வந்து ஒரு இருள் இருக்கிற இடத்துல ஒளி பாயும் பொழுது அந்த இருள் என்ற ஒரு துன்பம் விலகுகிறது, அதுபோல மனிதர்களுக்கிடையே அன்பு என்கிற ஒரு ஒளி பாயும் பொழுது அங்கே வந்து அந்த குற்றங்கள், குறைகள், அந்த கொடுமைகள் எல்லாம் வந்து தானாக போயிடும். ஸோ அந்த அன்புங்கிற அந்த ஒரு தன்மை தான் வந்து இறைவன் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அவர் வந்து உணர்த்துறாரு. இது இந்த மாதிரியான கதைகள், இந்த மாதிரியான புரிதல்கள் இதெல்லாம் வந்து இளைய சமுதாயத்துக்கு நம்ம நிறைய சொல்லிகிட்டே இருக்கணும், நாமளும் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்குள்ளே எங்கேயோ இந்த விதமான ஒரு குணநலங்கள், பண்புலாம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுறதில்ல, இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சு வச்சே நம்ம பல விஷயங்களை வந்து ஓட்டிகிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் ஏதாவது சொன்னோம்னா, ஆமாம் போமா பழைய பஞ்சாங்கம் எங்களுக்கு வேண்டாம், அதாவது பழசு அப்படிங்கிறதுனாலே ஒன்று ஒதுக்கக்கூடிய ஒரு விதத்தில் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டினா இன்னொன்று சொல்லுவாங்க, பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்வாங்க. அப்படின்னா நான் பழசுங்கிறதுனாலே நீ ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு விதமாக பேசுகிறதும் தவறு. அதே மாதிரி நவீனம் அப்படிங்கிறதுனால அது நிச்சயமாக நன்மை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அலுவலகத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனில் எல்லாம் புதுமையாக பண்ணி ஆகணும், புதுமையாக பண்ணி ஆகணும்னே பல விதமான புகுத்தல்கள் வருது. அந்த புதுமையான வந்தவை எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ நன்மை தருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமா அப்படிங்கிற பொழுது ஒரு கேள்விக்குறி எழதான் செய்கிறது. அதனால் புதுமையாக இருக்கிறதெல்லாம் கெட்டது அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கவும் முடியாது.
எல்லாமே வந்து நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. டிவி வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கருத்துக்கள் வந்தது. இந்தியா வந்து ஒரு புவர் கண்ட்ரி, அப்போ இந்திய சமுதாயத்தில் இந்த டிவியெல்லாம் விற்பனை ஆகுமா, இந்த டிவியெல்லாம் பார்ப்பாங்களா, இதில் வந்து என்னென்னலாம் செய்ய முடியும், ஒரு சினிமாங்கிறது ஒரு பெரிய திரை, அதில் பார்த்துட்டு இத்தினூண்டு திரைக்குள்ளே நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு திருப்தி இருக்குமா, அப்படி இப்படின்னு பேசப்பட்டது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ரொம்பலாம் அதிகம் கிடையாது, ஒரு 35 ஆண்டுகள் அப்படி தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன விதமான ஒரு மாற்றங்கள் டெக்னாலஜியில் நடந்திருக்கு பாருங்கள். ஸோ அதனால் எல்லாமே வந்து காலகட்டம் அப்படிங்கிறது தான் நம்மளை தீர்மானிக்கிறது. நன்மை தீமை எல்லாத்தையுமே அது எந்த விதமான பலன்களை மக்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் நம்ம வந்து ஒன்றத்தை ஏற்றுக்கணுமா வேண்டாமாங்கிறதெல்லாம் முடிவு பண்ண வேண்டிய கட்டத்தில் இருக்கோம். ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது. இந்த ஆடி மாதம் வந்துடுச்சுன்னா ஒரு நல்லா இருக்கிற கோயிலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா மக்கள் போயிட்டு ரொம்ப அசுத்தம் பண்ணி விட்டுருவாங்க. என்னன்னா சும்மாவே பணம் கலெக்ட் பண்ணணும், இல்லை ஏதோ ஒன்றத்துக்காக ஒரு புத்து அது உள்ளபடியே அதில் வந்து பாம்பு இருக்கா நாகம் இருக்கான்னு தெரியாதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பால் முட்டை அது இதுன்னு போட்டு அந்த இடமெல்லாம் பரப்பி ஒரே துர்நாற்றம் வீசி எக்கச்சக்கமான பொருள் வேஸ்ட்டு. சில பெண்மணிகள் நான் பார்த்துருக்கேன் கடன் வாங்கியெல்லாம் வந்து நேர்த்தி கடன் எல்லாம் செய்வாங்க, கடன் வாங்கி எல்லாம் வந்து கோயிலுக்கு செய்யணும்னுவாங்க. அப்படி ஒரு கணவனால் செய்ய முடியல கொடுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய சண்டை தான் நடக்கும் குடும்பத்துக்குள்ளே. இப்போ இதையெல்லாம் வந்து நான் வந்து ஒரு ஒரு கவுன்சிலிங்கில் வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பிரதாயங்களுக்குனாலேயே பெரிய சண்டை வந்த ஒரு தம்பதியர் வந்து எங்கிட்ட கவுன்சிலிங் வந்தாங்க. அப்போ தான் நான் இதை பற்றியே யோசிக்க ஆரம்பித்தேன். அதாவது இந்த புத்தில் வந்து பால் தெளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு காலத்தில் எதற்காக வரவழைக்கப்பட்டது, பிறகு எதற்காக இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோம், இதையெல்லாம் நம்ம புரிஞ்சிக்காமல் சும்மா எல்லாம் பண்ணுறாங்க நாமளும் பண்ணணும். இதில் வேற சில கருத்து சொல்லிடுவாங்க, நீ பண்ணலைன்னா உனக்கு பாவம் வந்து சேர்ந்துடும், நீ பண்ணேன்னா உனக்கு உன்னோட சந்ததியே வந்து தழைத்தோங்கும் அப்படின்னு. இதை பற்றி நிறைய பேசணும். நாளை மீண்டும் நம்ம சந்திப்போம்.